பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். மாதப்பிறப்பு ஸ்தோத்திர மற்றும் வாக்குதத்த அதிகாலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, 2024 ஐந்து மாதங்களை உம்முடைய பெரிதான கிருபையினாலே நிறைவு செய்து 6ஆம் மாதமாகிய அந்த ஜூன் மாதத்தை எங்களுடைய கண்கள் காணும்படியான ஒரு கிருபையை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர், போஷித்தீர். கர்த்தாவே, நாங்கள் சரிந்து விழுந்த நேரங்களிலெல்லாம் கரம்பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்தீர். நாங்கள் கையீட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் நீர் வாய்க்க செய்தீர். கர்த்தாவுடைய தேவைகளை நீர் சந்தித்தீர். அந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மீண்டுமாக ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நாங்கள் கர்த்தாவே கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த மாதம் எப்படி இருக்குமோ எங்களுக்கு தெரியாது சுவாமி. இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தாவே நீர் எப்படி வழிநடத்த போகிறீர் என்பதை நீர் ஒருவர் மாத்திரமே அறிந்திருக்கிறபடியா உம்முடைய பெரிதான கிருபையினாலே குறிப்பாக இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்தும்படியா செபிக்கிறேன். கர்த்தாவே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்திய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தாவே நீர் எங்களை தேற்றும்படியா செபிக்கிறோம். இந்த விசேஷித்த கர்த்தாவே முதல் நாள் அதிகாலை வேலை ஜபத்துல ஆராதனையில கலந்து கொள்ளுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த ஆராதனையை முடிந்து செல்லுகிற போது நாங்கள் வெறுமையாய் செல்லாத அளவிற்கு நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்தையும் நீர் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தையும் நாங்கள் சுமந்து சென்று இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தாவை அது நிமித்தமாய் நாங்கள் சிந்தனையோடு உம்மை விசுவாசத்தோடு கர்த்தாவை பற்றி பிடித்து கொண்டு ஜீவிக்க நீர் கிருபை செய்தரலும். இந்த ஆராதனையை துவக்கு முதல் முடிவுமட்டாக உடைய தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 151 கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு பாடுவோம். கீர்த்தனை 151. தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகளேனே, ஆவலதா என பயம்புல் மேல் அவர் மேய் தமர் நீர் அருளுகின்றார். எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்
திரையில் காணக்கூடிய ஸ்தோத்திர சங்கீதத்தை நாம் அனைவரும் மாறி மாறி நாம் சொல்லுவோம். வானங்களில் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் தூதர்களை யாவரும் கர்த்தரை துதியுங்கள், சூரிய சந்திரரே கர்த்தரை துதியுங்கள், வானாதி வானங்களே கர்த்தரை துதியுங்கள், பூமியில் கர்த்தரை துதியுங்கள், சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மழையே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே கர்த்தரை துதியுங்கள், மலைகளே, சகல குன்றுகளே, கனிமரங்களே கர்த்தரை துதியுங்கள், காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இரவுள்ள பறவைகளே கர்த்தரை துதியுங்கள், பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே கர்த்தரை துதியுங்கள், பிரபுக்களே, பூமியின் சகல நியாயாதிபதிகளே கர்த்தரை துதியுங்கள், வாலிபர்களே, கன்னிகைகளே கர்த்தரை துதியுங்கள், முதியோரே, பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கொண்டு கர்த்தரை துதியுங்கள், அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவில் கர்த்தரை துதியுங்கள், அவர் பராக்கிரம செயல்களின் நிமித்தம் கர்த்தரை துதியுங்கள், மாட்சிமை உள்ளவர் மகத்துவத்தின் நிமித்தம் கர்த்தரை துதியுங்கள், எக்கால துணியோடே கர்த்தரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடு தம்புரோடும் நடனத்தோடும் கர்த்தரை துதியுங்கள், யாழோடும் தீங்களோடும் கர்த்தரை துதியுங்கள், ஓசை உள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் கர்த்தரை துதியுங்கள், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு நமது பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிக்கை செய்வோம். தாவீது ராஜா கற்பித்ததை போல ஆண்டவரிடத்தில் நமது இருதயத்துடைய பாவங்களை, மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் நடக்கையினாலும் செய்த பற்பல வகையான பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடி என்னுடைய மீறல்களை அழித்து விடாது இருந்தோம், என் அக்கிரம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியறலும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே, என் பாவமறை என்னை சுத்திகரியும், என் மீறல்களை நான் உணர்ந்து பார்க்கிறேன், என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக நிற்கிறது, தேவரே ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். ஆண்டவரே, நீ பேசும்போது உமது நீதி விளங்கவும் நீ நியாயம் தீர்க்கும் போது உமது பரிசுத்தம் விளங்கதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்வோம். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் எப்போது என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், இதை உள்ளத்தில் உண்மையாக இருப்பது உமக்கு பிரியம், அந்தரங்கத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் தெரியப்படுத்துவோம். ஈசோப்பால் என் பாவத்தீட்டை நீக்கும் ஆண்டவரே, நான் அப்போது சுத்தமாவேன், என்னை கழுவியறலும் அப்போது நான் வெண்மையாவேன், நீ நொறுங்கின என் எலும்புகள் கழிகோரும்படி நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்க செய்யும், என் பாவங்களை பாராதபடி உமது திருமுகத்தை மறைத்தருளும், என் அக்கிரமங்களெல்லாம் என்னை விட்டு அழித்து விடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வோம். கடவுளே, சுத்தமான இதயத்தில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியினுடைய உள்ளத்திலே புதுப்பித்தரலும்,
சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதிரும். இந்த பரிசுத்தாவின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். இந்த இரட்சணத்துடைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜபம் செய்வோம். எங்கள் பரமபிதாவே, தேவரே, கடந்த இரவிலும் கடந்த மாதத்தில் எங்களுக்கு எந்த கெடுதியும் தீங்கும் நேரிடாமல் எங்களை காப்பாற்றினோம். அது கிருபைக்காக உடைய ஒன்றான குமாரங்கள் மீட்பருமாக இயேசு கிருஷ்ணாமத்தினால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த பகல் முழுவதும் நாங்கள் எவ்வகையான பாவம் செய்யாதபடி தேவரங்களை தடுத்து காத்து எங்களுடைய நினைவு பேச்சு செய்கையெல்லாம் உமக்கு ஏற்றவையாக இருக்கும். எங்களுடைய வேலைகளை நாங்கள் உண்மையோடு சுறுப்போடு செய்து முடிக்கும். எங்களுக்கு கிருபைக்கு வந்தாலும் எங்களுடைய ஆத்மம் சரீரம் மற்றும் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் கிறிஸ்துவ திருச்சபை அதை வழக்கு திருப்பணிகளை தேவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். பொல்லாங்க நாங்கள் சத்திரங்களை வென்று விடாதபடி நமது பசுத்த தூதரங்களை காவலாக வைத்து இந்த ஆவியானவை கொண்டு எங்களை நித்திய ஜீவ பாதையில் நடத்தியலாம் சுவாமி. ஆமீன். இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய வேத பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது ஞான சங்கீதம் புத்தகம் 33 சங்கீதம். சங்கீதம் 33. நீதிமான்களே, கர்த்தருக்குள் கழி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவர் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகின்றார். பூமி கர்த்தருடைய காரணத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவர்களின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷமாக வைக்கின்றார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்லாகவும் அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளுடைய ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகின்றார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்துடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுஷரையும் காண்கின்றார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கின்றார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளெல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதுக்கு குருதை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபையை காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியா நம்முடைய இருதயம் அவர்கள் களி கோரும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களில் நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு திடமளித்து காப்பாராக. எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்துள்ள நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்தின் பிதாவாகிய பிரபுவை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான குமாரன் நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பசுத்தாவினால் கர்ப்பமாக ஒப்பவித்து கன்னிமிடத்தில் பிறந்து பொந்திப்பிலாதங்கள் பாடுபட்டு சுல்லில் அரைவிண்டு மறுத்து அடக்கமிடப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவ துவைத்திருந்தார். பரமரத்துக்கு ஏறி சர்வத்தின் பிதாவாகிய பிராமணியில் வலது பெற்றிருக்கிறார். அடுத்த ஜூன்லோரி மருத்துவ நியாயந்திருக்க வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவாண்ட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம் சுவைத்ததில் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்தது விசுவாசம் இன்று மட்டுமல்ல நமது மரணமட்ட இல்லத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோ. மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆதாரமாகவும், 222 ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 222. நெஞ்சே விழித்து பாடு, உன் கர்த்தரை கொண்டாடு, நல்லீவு யாவும் தந்தார், நரரை காத்து வந்தார். Thank you.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய வாக்குத்தத்த பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது ஆகாய தீர்க்கதரிசன புத்தகம் 2:23. ஆகாய் 2:23. சேனையுடைய கர்த்தர் சொல்லுகிறார், செயத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையுடைய கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, வாக்கு தத்தங்களினால் எங்களை நிரப்பினவரே, வாக்கு தத்தங்களிலே உண்மை உள்ளவரே, வாக்கு தத்தங்களால் எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவரே, இந்த நாளிலே இந்த மாதத்தினுடைய அதிகாலை வேளையிலே இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் எங்களுக்கென்று சுதந்திரமாக்கிக் கொள்கின்றோம். இதன் மூலமாக வரக்கூடிய சகல விதமான நன்மையான ஈவுகளும் எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு ஆஸ்வாதமாய் மாறட்டும். ஆண்டவர் அக்னிதாமே, இதன் மூலமாக உமது சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உமது கிருபை நிமித்தமாய் வழிநடத்தி 5 மாதங்களை முடித்து போட்டு 6வது மாதத்தினுடைய அதிகாலை வேளையிலே நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாங்களா? அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, சேனையுடைய கர்த்தர் சொல்கிறார். யாருக்கு சொல்கிறார்? செயத்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, நான் உன்னை அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ சேனையுடைய கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆகாய தீர்க்கதரிசின் மூலமாக சொல்லப்பட்ட இந்த வாக்கு தத்தம், யார் இந்த செயத்தியேல், யார் இந்த செருபாபேல், இவரை கத்த நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல காரணம் என்ன? இதனை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் இவங்க அப்படின்னு மத்தேயு சுவிசேஷம் 12:12 வாசித்தா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியலை பெற்றான், சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான். சரி, இவங்க ஒத்தரத்தில் பெற்றுக்கிட்டு இருந்தாங்க, என்ன? 1:17 வாசித்தா, கட்டுண்ட எகோனியாவின் குமார சலாத்தியேல் சிறைப்பிடிக்கப்பட்டவன், அவன் மகன் தான் இந்த செருபாபேல். எஸ்ராவின் புத்தகம் 3:2 அவனுடைய குமார செயத்தியேல், செயத்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரன் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினார்கள். இப்படிப்பட்டவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன். போன தடவை பார்த்தோம், பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என் ஆவினால் ஆகும் என்று சொல்லி செருபாபேலுக்கு சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. இந்த செருபாபேல் யார் என்பதை தான் இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், அவன் போட்ட அஸ்திபாரத்தை அவன் கைகளே முடிக்கும் என்று சொன்னாரு. இப்போ இவன் பலிபீடத்தையும் சேர்த்து கட்டுகின்றான். இவன் யாருன்னு சொன்னா, தாவீது கோத்திரத்தான். கோரேஸ் ராஜா காலத்திலே சிறையிருப்பில் இருந்த யூதர்களை எருசலேமுக்கு வழி நடத்தி வந்தவன். இவனை ஆகாய் கத்த சொல்ல சொல்லுகின்றார், முத்திரை மோதிரம், சிக்னெட் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, முத்திர மோதிரம். நீ என்ன தெரிந்து கொள்ளல, நான் உன்ன தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நகை கடைக்கு போறோம், எனக்கு ஒரு மோதிரம் எடுக்கணும். அந்த கடைக்காரர் அந்த மோதிரத்தை எல்லாத்தையும் தூக்கி வச்சுப்பார். அந்த மோதிரம், சில மோதிரம் ரொம்ப அழகாக இருக்கும், சில மோதிரம் நல்லா இருக்காது. நல்லா அழகாக இருக்கிற மோதிரத்தை நான் எடுத்தேன்னு சொன்னால் உடனே மணி பர்ஸை பார்க்கணும், அது வாங்குற அளவுக்கு அந்த விலை என்கிட்ட இருக்கா. எந்த மோதிரமும் வந்து நேராக நம்ம கைக்குள்ளே உட்காந்துக்கிறது இல்லை. நான் தேர்வு செய்கிறேன், என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்துக்கு ஏற்றபடி, என் விரலுக்கு தக்க விதமாக
என்னால் பிரியப்படக்கூடிய ஒரு மோதிரத்தை நான் தேர்வு செய்கிறேன். அதே போல கர்த்தருடைய கரங்களிலே நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மோதிரம், முத்திரை மோதிரம். வேதத்துல மூணு மோதிரம் இருக்கு. முதல் மோதிரம் என்னன்னு சொன்னா, ஆதியாகமம் 38:18 மாமனார் மருமகளுக்கு கொடுத்த மோதிரம். ஆமாங்க, சீர் வருஷம் கொடுத்தாங்க. இங்க சீர் வருஷம் இல்ல, அது வேற விஷயம். முதல் பையன் செத்து போயிட்டான், ரெண்டாவது பையனும் செத்து போயிட்டான், மூணாவது ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இந்த பொண்ணு. ஆனா இவர் காலம் தாழ்த்துறார். பிறகு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது, அதற்கு ஈடாக தன் கைகளில் இருந்த மோதிரத்தை இந்தாமா இதை நீ வச்சுக்கோ, அதை அடையாளமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போறார். மாமனார் மருமகளுக்கு கொடுத்த மோதிரம், யூதா தாமாருக்கு கொடுத்த மோதிரம். ரெண்டாவது மோதிரம் என்ன அப்படின்னு சொன்னா, எஸ்தருக்கு எழுதின புத்தகம் 3:10 ராஜா மந்திரிக்கு கொடுத்த மோதிரம். ராஜா என்ன செய்யறாருன்னா, மந்திரி கிட்ட கொடுக்குறார். என்ன இந்த மந்திரி, இவரு தன்னை ஒருத்தன் மதிக்கல, அவனை அழிக்கணும்ன்றதுக்காக அவன் வம்சத்தையே அழிக்கணும், அவங்கள வம்சத்தையே அழிச்சா அவங்க கொடுக்கக்கூடிய வரி பணம் கஜானாவில் குறையும், அந்த கஜானாவில் எவ்வளோ குறையுதோ அதை நான் என் குடும்பத்திலேருந்து கொடுத்துட்றேன். சில பேர் ரொம்ப வரட்டு கௌரவமாக பேசுவான், இல்லை நான் எந்திலேருந்து கொடுத்துட்றேன் அப்படின்வாங்களே, அதை போல இவன் கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஆகாஸ்வேரு மொர்தெகாயும் ராஜா என்ன சொல்ல, சரி அப்படின்னா நீயே செய் சொல்லி தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்றார். இவன் லெட்டர்லாம் எழுதி முத்திரை வச்சு ராஜா எழுதுன மாதிரி எழுதி கொடுத்துட்றான். இதுதான் சம்பவம். மூன்றாவது மோதிரம் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமை. என்ன ஓமைன்னு சொன்னா, சொத்தை பிரிச்சுட்டு போயிடுறான் பையன், திரும்ப பையன் வரான். லூக்காவின் சுவிசேஷம் 15:15 அப்ப அப்பா என்ன செய்யறான்னா, மகனுக்கு மோதிரத்தை அணிவிக்கின்றார். தகப்பன் தன் மகனுக்கு போட்ட முத்திரை மோதிரம், இவன் என்னுடைய வாரிசு, இவனுக்கு எல்லா விதமான சலுகையும் உண்டு என்று சொல்லக்கூடிய மோதிரம். இந்த மோதிரத்திலிருந்து நாம் மூன்று காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். முதலாவது காரியம், முத்திரை மோதிரம் என்பது மதிப்புக்குரியது. முத்திரை மோதிரம் ரொம்ப அழகா இருக்கும், அதுல கற்கள் சில நேரத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும், அது மதிப்புக்குரியவர் இடத்துல தான் இருக்கும். அந்த முத்திரை மோதிரம் உரிமையானது, அதை வைத்துக்கொண்டு ஒரு பொருளை, ஒரு ஆளை மீட்கவோ அழிக்கவோ முடியும். அதை தான் ஆகாப் மனைவி ஏசபேல் நாபோத்தினுடைய தோட்டத்தை, திராட்சை தோட்டத்தை பெற்றுக்கொள்ள இந்த முத்திரை மோதிரத்தை வைத்து நாபோத்தை அழித்து அவனுடைய திராட்சை தோட்டத்தை கீரை தோட்டமாக மாற்றி தன் கணவனுக்கு கொடுக்கின்றான். ஆகாஸ்வேறு அவனுடைய முத்திரை மோதிரத்தை வைத்து ஆமான் யூதரை அழிக்க நினைத்ததையும் நாம் நினைவு கூற முடியும். ஆனால் நடைபெறுவது என்ன, அதே முத்திரை மோதிரத்தை வைத்து எஸ்தர் தன் ஜனங்களை மீட்டுக் கொள்வதையும் காணலாம். தேவனுடைய கரத்தில் நீங்கள் மதிப்புக்குரியவர்கள். கர்த்தர் உங்களை வைத்து மக்களை அழிக்க அல்ல, தம் ஜனத்தை மீட்டுக் கொள்ளவே ஆயத்தமாயிருக்கின்றார். ஆகவே மறந்து போகாதே, நீ மதிப்புக்குரியவருடைய கைகளிலே இருக்கின்றாய். மதிப்புக்குரிய கர்த்தருடைய கரத்தில் நீ இருக்கின்றாய், ஒருபோதும் மறந்து போகாதே. இரண்டாவது சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம், முத்திரை மோதிரம் அது அதிகாரத்துக்குரியது. அது அதிகாரத்துக்குரியது, எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அது சாதாரணமான ஒரு பொருளாக இருக்கலாம். சில நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் இல்லைன்னா எங்கேயாவது இருக்கும் போது, ஒரு கல்யாணத்துலையோ இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு பேப்பர், ஏன் அங்கே ஃப்ரூட் சாலட் கொடுக்குறதுக்கு ஒரு அட்டை கொடுப்பாங்களே, அட்டையில் வச்சு கொடுப்பாங்களே பிளேட்டு, அதில் கூட எழுதலாம், அதில் கூட எழுதுவாங்க அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம். அது சிறிய துண்டு பேப்பராக, ஒரு டிக்கெட்டாக இப்படி எழுதுவதற்கு எந்த பொருளையும் பயன்படுத்தலாம்.
ரெண்டாவது, எழுதும் செய்தி எதுவாகவும் இருக்கலாம், அது போன் நம்பராக இருக்கலாம், வீட்டு விலாசமாக இருக்கலாம், ஞாபகத்தில் வந்த என் பிரசங்க குறிப்பாக கூட இருக்கலாம். மூன்றாவது, அது யார் வேணாலும் எழுதலாம், சின்ன குட்டி பாப்பா கிட்ட கூட கொடுக்கலாம், அது முட்டை முட்டை கூட போடும். சின்ன குட்டி பாப்பா மட்டும் இல்லை, பெரிய தாத்தா கூட எழுதலாம், எதை வச்சு எழுதலாம். ஆண் பெண், படித்தவர் படிக்காதவர், எந்த பொருளிலும் எந்த செய்தியும் யார் வேண்டுமானால் எழுதலாம். ஆனா அதுக்கு கீழே வைக்கக்கூடிய கையெழுத்து தான் மிகவும் முக்கியமானது. முத்திரை படைக்கப்பட்ட கடிதம் அதிகாரமுடையது, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அந்த அதிகாரம் படைத்தவர்கள் யார் தெரியுமா? நீங்க தான். அந்த அதிகாரம் படைத்தவர்கள் நீங்கள் தான். ஆகவேதான் நம்ம ஆண்டவர் இப்படி சொல்கின்றார், யோவான் சுவிசேஷம் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நினைத்திருக்கும்படியாகவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே அருமையான சகோதரே, சகோதரியே, விசுவாசியே, நீ அதிகாரத்துக்குரிய கடவுளுடைய கைகளில் இருக்கின்றாய், மறந்து போகாதே. அதிகாரம் கொண்ட ஆண்டவருடைய கரத்தில் நீ இருப்பாய் என்று சொன்னா உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. முதலாவது காரியம், மதிப்புக்குரியவருடைய கரத்தில் இருக்கின்றாய். ரெண்டாவது, அதிகாரத்துக்குரியவருடைய கரத்தில் இருக்கின்றாய். மூன்றாவது காரியம் என்ன சொல்லப்படுகிறது சொன்னா, முத்திரை மோதிரம் அது பாதுகாப்புக்குரியது. ஒரு பென்சிலை போல எல்லாம் எங்கேயும் தூக்கி போட்டுற முடியாது. ஒரு பேனாவை எங்கேயோ வச்சுட்டு பேனா வச்சேன்னு சொல்ல முடியாது. அது முத்திரை மோதிரம், அது மதிப்புக்குரியது, அது பாதுகாப்புக்குரியது. மோதிரத்தின் மதிப்பு ராஜாவுக்கு தெரியும். அதை பாதுகாப்புடன் கையாளுவார்கள், அதை பத்திரமாய் வைப்பார்கள், யாரும் அதை எளிதிலே கையாள முடியாது. ராஜாவினுடைய கையிலிருந்து யாரும் அதை அபகரிக்கவும் முடியாது. இதை தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், எதிரி உன்னை எளிதில் அடைய முடியாதபடி, அண்ட முடியாதபடி நான், நீ என் கரத்தில் இருக்கின்றாய். கர்த்தருடைய கண் என்றால் அதில் நீ அவருடைய கண்மணி. கர்த்தருடைய கரம் என்றால் நீ அவருடைய கைகளில் உள்ள முத்திரை மோதிரம். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 9:15 சொல்லுது, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்றார். கர்த்தருனை ஒரு பாத்திரமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக உன்னை வைத்திருக்கின்றார். அவர் ஆசீர்வாதம் தந்து உன்னை பாதுகாப்பார். கர்த்தருடைய கரத்தில் நீ பாதுகாப்பாய் இருக்கின்றாய். முதலாவது காரியம் சொன்ன, கர்த்தருடைய கரத்தில் நீ மதிப்புக்குரியவனாய் இருக்கின்றாய். கர்த்தருடைய கரத்திலே நீ அதிகாரத்துக்குரியவனாய் இருக்கின்றாய். கர்த்தருடைய கரத்திலே நீ பாதுகாப்பாய் இருக்கின்றாய். இந்த மாதம் முழுவதும் நீ கர்த்தருடைய கரத்தில் உள்ள மதிப்புக்குரிய, அதிகாரத்துக்குரிய, பாதுகாப்புக்குரிய முத்திரை மோதிரமாக கர்த்தருனை பாதுகாப்பார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருக்கு நீ அர்ப்பணித்து அவர் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார். நீ அவருடைய வாழ்க்கைக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயின் சொன்னார். கர்த்தர் நிறைவான ஆசுவாத்தை உனக்கு தந்தருள்வார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை முத்திரை மோதிரமாக வைத்தவரே, பாதுகாப்புக்குரிய, அதிகாரத்துக்குரிய, மதிப்புக்குரிய உமது கரத்திலே எங்களை வைத்து நீ ஆளுகை செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதம் முழுவதும் இந்த ஆசுவாதம் எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் பெருகட்டும். உமது கிருபை தாங்கிட்ட வழி நடத்தும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிருஷ்ணத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசுவாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் உங்கள் அனைவரோடு இன்று என்று சதகம் தங்கியிருப்பதாக. ஆமேன். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 பரிசுத்த ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து காரியங்களும் ஜபசந்தையோடு கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.
மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 215 ஞான பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேர்க்கப்படும். ஆ பிதா குமாரன் ஆவி, விண்மண் உலகையெல்லாம் தாங்கும் சர்வ வியாபி, உம்மால் ராப்பகலுமாம், உம்மால் சூரியன் நிலா ஓடுமே தயாபரா. நாம் படைத்திருக்கூடிய காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கூடியவரே, இந்த அதிகாலை வேளையிலே முதலாவது உமக்கு நாங்கள் படைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவராக இந்த கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம். ஆண்டவராக நீதாமே இந்த 6வது மாதத்திலே நீர் எங்களுக்கு வாழ்க்கையில எதை செய்ய சித்தமா இருக்கின்றீரோ அதை செய்வதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்தை வழிநடத்தணுமாய். நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சு கொண்டாடுகிறோம் சுவாமி, ஆமீன். தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் அது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்போதும் செய்கிறதுக்கு எல்லாவற்றையும் ஆளுகினால் நடத்தல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். பரமண்டலக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக,
விசித்தம் பரமணங்களில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னல் அப்ப தின்று தாரும். என் கடனாளிக்கு நாம் அளிக்கிறது போல நிற்பாட்டிலும் மன்னியும். எங்கள் சோனிக்கு பிரேசிக்க பண்ணாதரும் திரும்ப லட்சத்துக்கள் ராஜ்யம் வல்ல மகிமையும் என்ன நினைக்க சுவாமி ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக நாம் அனைவரும் 34 ஞானப்பாடலின் 10 கவியை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் எண் 34. நான் இயேசு நாமத்தில் தினம் எழுந்திருந்து, நான் இயேசு நாமத்தில் என் வேலைக்குள் புகுந்து, நான் இயேசு நாமத்தில் எப்பொழுதும் யாவையும் துவக்கி கொள்ளவும் முடித்து போடவும். ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்தை நாங்கள் காணுகிற ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் அந்த வாக்கு தத்தங்களை எங்களுடைய தோல் மீது சுமந்து தினமும் நாங்கள் வாசித்து அந்த வாக்குத்தத்திலே நீர் எங்களை பலப்படுத்தியிருக்கிற அந்த வார்த்தையின்படி நாங்கள் இந்த மாதம் முழுவதுமாக கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், கையிட்டு செய்கிற பிரயாசங்களை நீர் வாய்க்க செய்தருளும். இந்த மாதம் முழுவதுமாக உம்முடைய தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமுடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னைக்கு ஆசத்து காப்பாராக, ஆமேன். சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம், ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.